டேய் தம்பி, தேசிய கீதம் பாடிட்டு இருக்கு, நீ என்னடா ஸ்கூலுக்கு போகாம இங்க இருக்க, அது உட்கார்ந்துட்டு இருக்க. கா, அது தேசிய கீதம் இல்லக்கா, தேசிய பாடல். தேசிய கீதம் தேசிய பாடல் ரெண்டுமே ஒன்னு தானே? தேசிய கீதம் தேசிய பாடல் ரெண்டு வேற வேறக்கா. டேய் உருட்டாத, நான் ஸ்கூல்ல படிச்சதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நல்லா ஞாபகம் இருக்கா? எங்க தேசிய கீதம் எவ்வளவு நேரம் பாடுவாங்கன்னு சொல்லு. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷமா? நல்லதா போச்சு. இப்படிலாம் தேசிய கீதம் பாடுனா புடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. ஏற்கனவே ஒருத்தர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. எனக்கு தேசிய கீதம் பாடின ஜெயிலா? பின்ன தேசிய கீதத்தை 52 செகண்ட்ல பாடணும்ல, ஆனா தேசிய கீதத்தை 20 செகண்ட்லயும் பாடலாம்னு ஒரு ரூல் இருக்கு, தெரியுமா? என்னது 20 செகண்டா? அது எப்படி? ஜனகணமன கதிநாயக ஜெயிக்க அப்படி? அக்கா, முத வாயில அடியா, முத தேசிய கீதத்துல இப்படி பாடவே கூடாது. அப்புறம் எப்படிடா 20 செகண்ட்ல பாட முடியும்? இதைத்தான் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். தேசிய கீதம் வேற, தேசிய பாடல் வேற. தேசிய கீதத்தை எப்படிலாம் பிரித்து பிரித்து பாடணும், தேசிய கீதத்தை எங்கெல்லாம் பாடணும் எங்கெல்லாம் பாடக்கூடாது, முக்கியமாக தேசிய கீதத்துக்கும் நம்ம தமிழ் தாய் வாழ்த்துக்கும் எந்திரிச்சு நிற்கணுமா கூடாதா அப்படிங்கிற பற்றில ஒவ்வொன்றா சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. ஏன்னா இதெல்லாம் இந்திய ராகியோட நம்ம ஒவ்வொருத்தரோட அடிப்படை கடமைன்னு நான் சொல்லலை, ஆர்டிகிள் 51 ஏல சொல்லியிருக்காங்க. எது நீ சொன்னால் கேட்கணும்னா? அக்கா அது இல்லை, நம்ம இந்திய ராகிய ஒவ்வொருத்தரும் நம்ம இந்திய தேசிய கொடி, இந்திய தேசிய கீதம் இது எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்கணும், இது நம்மளோட அடிப்படை கடமை அப்படின்னு ஆர்டிக்கல் 51(7)ல சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் எது மரியாதை எதெல்லாம் அவமரியாதை அப்படின்னு சரியான விளக்கம் கொடுக்கல. அப்போ நீ சொல்லு, எதெல்லாம் மரியாதை எதெல்லாம் அவமரியாதைன்னு. தேசிய கீதத்தை 52 செகண்டில் பாடணும், பாடும்போது எந்திரிச்சு நின்று பாடணும். அப்படி எந்திரிச்சு நின்று பாடலை அப்படின்னு சொல்லி 1986 கேரளாவில் உள்ள ஒரு ஸ்கூலில் 3 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கேஸ் போட்டாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, தேசிய கீதத்துக்கு எல்லோரும் எந்திரிச்சு நின்று பாடணும் அப்படிங்கிறது மரியாதை தான், கடமை தான். ஆனால் எந்திரிச்சு நின்னதுக்கப்புறம் அவங்க பாடலைன்னு சொல்கிறதெல்லாம் அவமரியாதைன்னு எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. சரி, ஒருத்தங்க மேலே கேஸ் போட்டாங்கன்னு சொன்னால, யார் மேலே போட்டாங்க, எதுக்கு போட்டாங்க? அதுவா, 2017 T20 வேர்ல்டு கப் கிரிக்கெட் மேட்ச்சில் பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் வந்து தேசிய கீதத்தை 1.5 நிமிஷம் வரைக்கும் பாடிடுவார், அதனால தான் அவர் மேலே கேஸ் போட்டாங்க. அதனால் தேசிய கீதத்தை 52 செகண்டில் பாடணும், உங்களை மாதிரிலாம் பாடக்கூடாது. அப்படி உங்களை மாதிரி பாடினா அது தேசிய கீதமே இல்லை, பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க, பார்த்துக்கோங்க. சரிடா, 52 செகண்டில் பாடிடலாம், ஆனால் 20 செகண்டில் பாடலான்னு சொன்னியே, அது எப்படி? கா, தேசிய கீதத்திலேயே 2 வெர்ஷன் இருக்குது, ஒன்று லாங் வெர்ஷன், ஒன்று ஷார்ட் வெர்ஷன். லாங் வெர்ஷன்னா 52 செகண்டு, நம்ம எப்பயும் போல் ஃபுல்லாக பாடுறது, இது வந்து எல்லா நிகழ்ச்சியிலையும் எப்பயும் போல் போடுவாங்க. ஆனால் ஷார்ட் வெர்ஷனுங்கிறது 20 செகண்டு தான், அதாவது ஜனகணமன இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாகவும் ஜெய 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 இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸாகவும் சேர்த்து 20 செகண்டில் பாடுறது தான் ஷார்ட் வெர்ஷன். ஆனால் இந்த ஷார்ட் வெர்ஷன் ஆஃப் நேஷனல் அந்தம சில குறிப்பிட்ட சமயங்களில் மட்டும்தான் போடணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஆனால் அதை பற்றின தெளிவான தகவல்கள் எதுவும் இல்லை. இப்போ பிரதமராகவே இருந்தாலும் அவருக்கெல்லாம் தேசிய கீதம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஆனாலுமே சில குறிப்பிட்ட சமயங்களில் பிரதமருக்காகவும் தேசிய கீதம் போடலான்னு ஒரு ரூல் இருக்குது, இதை பற்றியும் தெளிவான தகவல் எதுவும் இல்லை. ஓ, அப்போ தேசிய கீதத்தில் 2 வெர்ஷன் இருக்கா? தேசிய பாடல்னு எது ஒன்று சொன்னியா? தேசிய கீதம் ரவீந்திரநாத் அவர் எழுதுனது, தேசிய பாடல் பக்கீம் சந்திர சட்டர்ஜி எழுதுனது, அதுதான் வந்தே மாதரம் பாடல். ஆனால் பலவித சர்ச்சைகள் பலவித விவாதங்களுக்கு அப்புறம் 1950 ஜனவரி 24 தான் அப்போ முதல் குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் தேசிய கீதம் வந்து ஜனகணமன, தேசிய பாடல் வந்து வந்தே மாதரம்னு சொல்லி அறிவித்தார். ஸோ தேசிய கீதம்ங்கிறது ஜனகணமன, தேசிய பாடல்ங்கிறது வந்தே மாதரம். ஆனால் அந்த தேசிய பாடல் வந்தே மாதரம் பாடுறதுக்குன்னு எந்த ரூல்ஸும் இல்லை. பொதுவாக இதை வந்து குடியரசு தின அன்னைக்கு, அப்புறம் சுதந்திர தின அன்னைக்கு, அப்புறம் இந்திய வரலாறு கலாச்சாரம் சம்மந்தமான நிகழ்ச்சிகள்லாம் அந்த தேசிய பாடலை போடுவாங்களாம். ஆனால் இந்த தேசிய பாடல் பாடும்போது எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை. அதனால தான் நீங்கள் ஆரம்பத்தில் வரும்போது தேசிய பாடல் ஓடிக்கிட்டுச்சு, நானும் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தேசிய கீதத்துக்கு கண்டிப்பாக எழுந்து நிற்கணும், அதுதானே? ஆமாக்கா, தேசிய கீதத்துக்கு அவசியமாக எந்திரிச்சு நிற்கணும். 2016 தேட்டரில் தேசிய கீதம் போடணும், அதுக்கு எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு போட்டாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த வருஷமே 2017 தேட்டரில் தேசிய கீதம் போட்டாலும் எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு உத்தரவு சுப்ரீம் கோர்ட் போட்டாங்க. ஸோ தேட்டரில் எந்திரிச்சு நிற்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் மற்ற இடத்துல ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு சபையில் தேசிய கீதம் பாடும்போது கண்டிப்பாக எந்திரிச்சு நிற்கணும், அதுதான் மரியாதை. நம்ம தேசிய கீதத்துக்கு எந்திரிச்சு நிக்கலன்னு சொல்லி நிறைய சம்பவம் கூட நடந்திருக்கா. என்னதான், நம்ம தேசிய கீதத்துக்கு எழுந்து நிக்கலையா? யாரா அது? 2019 ஜெர்மனி அதிபர் ஏஞ்சலா மார்கல் இந்தியா வந்தப்போ அவங்க தேசிய கீதத்துக்கு எந்திரிச்சு நிக்கல, ஆனா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால எந்திரிச்சு நிக்க முடியாது அப்படின்னு சொல்லி முன்னக்கூடிய இந்தியன் கவர்மெண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தேசிய கீதத்துக்கு எந்திரிச்சு நிற்கலன்னு சொல்லி இங்கேயே நிறையா சம்பவம் நடந்திருக்குக்கா. ஆனால் மாற்றுத்திறனாளிகள் உடம்பு சரியில்லாதவங்களாம் தேசிய கீதம் பாடும்போது எந்திரிச்சு நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஓ, அப்போ நம்ம தேசிய கீதத்துக்கு இப்படி ஒரு மரியாதையா? அப்போ நம்ம தமிழ் தாய் வாழ்த்துக்கும் அவசியமாக எந்திரிச்சு நிற்கணுமா? என்னக்கா இப்படி கேட்டீங்க? 2018 ஒரு ஃபங்க்ஷனில் தமிழ் தாய் வாழ்த்துக்கு ஒருத்தர் எந்திரிச்சு நிற்கலை,
அதுக்கப்புறம் 2021 தமிழ் தாய் வாழ்த்துக்கு எல்லாரும் கண்டிப்பாக எந்திரிச்சு நிற்கணும்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டாங்களே. ஸோ தேசிய இதை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்ம தமிழ் தாய் வாழ்த்து நமக்கு ரொம்ப முக்கியம்ல. ஆமாம்மா முக்கியம்தான், ஆனால் நம்மளோட தேசிய கீதத்தை எங்கெல்லாம் பாடலாம் எங்கெல்லாம் பாடக்கூடாதுன்னு நீ சொல்லவே இல்லையே. அதுவா, தேசிய கீதத்தை இப்படி வெட்ட வெளியில் நின்று வானம் தெரிகிற மாதிரி தான் பாடணும், அப்போ தான் தேசிய கீதத்துக்கு ஒரு மரியாதை. மற்றபடி ஒரு அடைச்சி வச்ச ரூமில் க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்லலாம் தேசிய கீதத்தை பாடக்கூடாது அப்படின்னு நேஷனல் ஆந்தம் ரூல்ஸில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை இன்னைக்கு எத்தனை இடத்துல ஃபாலோ பண்ணுறாங்கன்னே தெரியலை. தேசிய கீதம் சம்மந்தமாக இப்படியெல்லாம் ரூல்ஸ் இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. இதில் எங்கே அக்கா இன்னொரு முக்கியமான ரூல் இருக்குக்கா, ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஹானர்ஸ் ஆக்ட் படி ஒருத்தர் தேசிய கீதம் பாடும்போது இன்னொருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாலோ இல்லை அவரை தடுத்தாலோ அவருக்கு 3 வருஷம் வரைக்கும் ஜெயிலுக்கா, 3 வருஷம் ஜெயில். டே இதை தாண்டா நீ முதல்ல சொல்லியிருக்கணும் அக்கா. இது மட்டும் இல்லை, நேஷனல் ஆந்தம் மாதிரியே நம்ம நேஷனல் ஃப்ளாகுக்கும் ஒரு மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது, ஒரு சட்டமே இருக்குது. அதெல்லாம் என்னென்னு ஏற்கனவே எங்கள் நாட்டு நடப்பு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ தெளிவாக போட்டிருக்கோம், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனது நாட்டு நடப்பு யூடியூப் சேனல் வீடியோவா? நீ ஸ்கூல் ஸ்டூடண்ட் தானே? டேய் காளி, ஷார்ட் ரெடி கெஸ்ட் ரெடி, கொடி ஏற்ற போறாங்களா? சாக்லேட் வேணுமா வேணாமா? வா வா. நான் ஸ்கூல் ஸ்டூடண்ட் மாரிக்கா, எங்க யூடியூப் சேனலுக்கு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஷார்ட் ரெடி ஆகிற கேப்ல நீங்க வந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் என் பேச்சு திறமையான பாத்தீங்க, இப்ப வந்து பாருங்க என் நடிப்பு திறமைய. ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.